பாவம் செய்த ஆத்மாவாக இருந்தால், குற்றம் செய்த ஆத்மாவாக இருந்தால், பாவிய பாவங்களை பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் உயிரை கைப்பற்றி வானத்திற்கு கொண்டு சென்று தூக்கி எறியப்பட்ட அந்த உயிர் மறுபடியும் பூமிக்கு கொண்டு வரப்படும். கபரிலே விசாரணைக்காக வைக்கப்படும். அந்த காலடி சத்தத்தை கேட்டு முடிந்ததற்கு பிறகு அவர்களையும் எழுப்பி உட்கார வைக்கப்படும். கேட்பார்கள், மன்றபூக உன் இறைவன் யார்? அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், அல்லாஹுவை ரப்பாக இந்த பூமியிலே தெரிந்து கொண்டிருந்தாலும், அதிலே உறுதியாக இருந்து இல்லாமல் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்தார்களோ, அல்லாஹுவை அழைத்து பிரார்த்திக்காமல் யார் அல்லாஹுடைய நல்லடியார்களை தர்காக்களிலே சென்று அழைத்து பிரார்த்தித்தார்களோ, யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்டு முறையிடாமல் அல்லாஹுடைய நல்லடியார்களிடத்திலே தேவைகளை கேட்டு முறையிட்டார்களோ, அவர்கள் அல்லாஹுவை அல்லாஹ் என்று தெரிந்திருந்தாலும் அந்த தன்மைகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே சமமாக்காமல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தூய்மையாக்காத காரணத்தால் என்ன கேட்கிறீர்கள்? எனக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை என்று சொல்லுவார்கள். அல்லாஹுக்கு அல்லாஹ் பாதுகாப்பான. அதற்கு பிறகு கேட்கப்படும், உமா தீனுக்கு எது மார்க்கம், எது இஸ்லாம், எது எது உன்னுடைய வழி? முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பேரளவில் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹுவை நாவால் கூறியிருந்தாலும் சரி, அல்லாஹுடைய தீன் வாழ்க்கையில் இல்லை என்றால், அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் வாழ்க்கையில் இல்லை என்றால், குறிப்பாக அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஐந்து அந்த ஐந்து கடமைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்பாடாக இல்லை என்றால், எனக்கு தெரியாது, அதை பற்றிய ஞானம் இல்லை. மூன்றாவதாக கேட்கப்படும், இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றி இருந்தாலும் சரி, ஹல அத்ரி பின்பற்றவில்லை என்றால், எனக்கு தெரியாது, இதை பற்றிய ஞானம் எனக்கு இல்லை என்று சொல்லி விடுவார்கள். அவ்வளவுதான். வானத்திலிருந்து அழைப்பு வரும். வானத்திலிருந்து அழைப்பு, யுனாதி முனாதி மினஸ் ஸமா அன் கதப் ஃபஃப்ரிஷூஹு லஹு மின்னார். அவன் பொய் கூறுகிறான். அவனுக்கு அது தெரியவில்லை, அவன் மறுத்து விட்டான். அவனுக்கு நீங்கள் ஃபஃப்ரிஷூஹு லஹு மின்னார், நரகத்துடைய விரிப்புகளை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள். அவனுடைய கதவை நரகத்தை நோக்கி நீங்கள் திறந்து வையுங்கள். அதனுடைய வெப்பம், அதனுடைய ஜுவாலைகள் அவனை எரித்துக் கொண்டிருக்கும். கபர் அவனை நெருக்கிக் கொண்டிருக்கும். இரண்டு விழா எலும்புகளும் சேர்ந்து விடும் அளவிற்கு அந்த கபருடைய நெருக்கம் அவனை தொடர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் எப்போது நாடுகிறானோ அதுவரை அல்லது மறுமை நாள் வரை பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹ். சம்பட்டிகளை கொண்டு மலக்குகள் அவனை அடித்துக் கொண்டே இருப்பார்கள். அவனுக்கு அந்த வேதனையை கொடுப்பதற்கு முன்னதாக சொர்க்கத்தை அல்லாஹ் திறந்து காட்டுவார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்கள். சொர்க்கம் திறந்து காட்டப்படும். இங்கே பார், சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்து ரசிப்பான். சொல்லப்படும், இங்கே உனக்கு ஒரு இடம் இருந்தது, இங்கே உனக்கு ஒரு இடம் இருந்தது, ஆனால் இதற்கு நீ தகுதியானவன் அல்ல, நீ போக வேண்டிய இடம் அடுத்து வரப்போகிறது என்று சொர்க்கத்தை மூடி நரகத்தில் செல்லப்படும். யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அது காட்டவில்லை என்றால் கூட அந்த வேதனையை அனுபவிப்பது அதுவும் சிரமம்தான். அதை காட்டி இருந்து வேதித்தால், வேதனை செய்தால் எப்படி இருந்திருக்கும்? அவனுக்கு தொழாதவன் எப்படி துடித்திருப்பான்? நோன்பு வைக்காதவன் எப்படி துடித்திருப்பான்? கடமையானதற்கு பிறகும் ஜக்காத்தை வெளியாக்காதவன் எப்படி துடித்திருப்பான்? ஹஜ்ஜை நிறைவேற்றாதவன் எப்படி துடித்திருப்பான்? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை புறக்கணித்தவன் எப்படி துடித்திருப்பான்? அல்லாஹ் ஹலாலாக்கிய சம்பாத்தியத்தை சம்பாதிக்காமல் வட்டியிலே அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட முறைகளிலே சம்பாதித்தவன் எப்படி துடித்திருப்பான்? அதை விட்டிருந்து அங்கே சென்றிருக்கலாமே. எவ்வளவு தூக்கத்தில் இருந்தாலும் எழுந்து தொழுது இருக்கலாமே. எவ்வளவு நோயிலே கஷ்டத்திலே சிரமத்திலே இருந்தாலும் பள்ளியிலே அதான் சொல்லப்பட்ட பிறகு பள்ளிக்கு சென்றிருக்கலாமே என்ற ஆசை வருமா வராதா? முடியுமா? ஆயிரம் முறை எழுந்து சென்று அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டாலும் நடக்குமா?
ஆயிரம் முறை அல்லாஹ்வே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று புகழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய இரக்கம் வருமா? ஆயிரம் முறை செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மன்றாடினாலும் முடியுமா? முடியாது. அவ்வளவுதான், கபருடைய வேதனை அன்றிலிருந்து அவனுக்கு தொடக்கமாகும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எண்ணியத்துக்குரியவர்களை, இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே எந்த அளவு இருக்கிறது? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு முறை சத்தமிடுவார்கள். ஒவ்வொரு நாளும் இரண்டு முறை சத்தமிடுவார்கள். சூரத்துல் காஃபிருடைய 46வது வசனத்தின்படி, அன்னாரு யுஅரதுன அலைஹா குதுவவ அஷியா. ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலையும் மாலையும் எதை காட்டுவான்? நரகத்தை காட்டுவான். கபர்களே என்ற வசனத்தை ஓதி ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களுக்கு நரகம் காட்டப்பட்டு விட்டது என்று காலையிலே சொல்லுவார்கள். ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களுக்கு மாலையிலே சொல்லுவார்கள் நரகம் காட்டப்பட்டு விட்டது என்று. இப்ப எந்த அளவு சிந்தனையிலே சஹாபாக்கள் வாழ்கிறார்கள் பாருங்கள்.